இவருக்கு வணக்கம். எளிய முறையில் ஜாதக பலன் பார்ப்பது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இப்ப நாம சிம்ம லக்ன பலனை பார்க்க போறோம். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்பதான் என்ன விஷயம் சொல்ல வரோம் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லபடியா புரிய வரும். மேலும் தொடர்ந்து எல்லா லக்னங்களுக்கும் வீடியோ போட்டுட்டு வரும், தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. வாங்க இப்ப சிம்ம லக்ன பலன்களுக்கு போவோம். முதல்ல வந்து எந்த லக்னத்தை எடுத்தாலும் லக்னத்தோட சுபர்களை தான் முதல்ல வந்து கவனிக்கணும். இயற்கை சுபர் இயற்கை பாவகர்கள்லாம் பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. முதல்ல லக்ன சுபர்கள் யார் யாருங்கிறத புரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப நாம சிம்ம லக்னத்து சுபர்கள் யாருங்கிறத பார்க்குறோம். லக்னாதிபதி சூரியன் ஒன்னாம் இடத்தாதிபதி ஆகிறாரு. அவர் வந்து இருக்கும் ஸ்தானங்களை வலுப்படுத்துகிறாரு. இருந்தாலும் 6-12 மறைவாமல் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து 2-11 வீட்டாதிபதி புதன், அவரும் வந்து சுபர் ஆகிறாரு. அவரும் நல்ல இடத்துல இருந்தால் தன லாபங்களை கொடுப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 3-10 கூடையவர் சுக்கரன், இவர் நல்ல இடத்துல இருந்தால் தொழில் வருமானத்தை கொடுப்பாரு. 6-12 போனால் தொழில் வருமானத்தில் இடைஞ்சல்கள் கொடுக்குறாரு. அடுத்து யோகம் செய்யக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்கா 4-9 கூடையவர் வந்து செவ்வாய். இவர் தான் வந்து யோகம் செய்யக்கூடியவர். முக்கியமாக வந்து செவ்வாய் வந்து நல்லா இருக்கணும். செவ்வாய் நல்லா இருந்தால் வீடு வாசல்லாம் நல்ல முறையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனமெல்லாம் இருந்தாலும் இந்த சூரியனும் சுக்கரனும் நல்லா இருந்தால் தான் ஜாதகம் நல்லா இருப்பார், தொழில் வருமானம் நல்லா இருக்கும். அதனால் மெயினாக சிம்ம லக்ன ஜாதகத்தை பலனை பொறுத்த வரைக்கும் சூரியனும் சுக்கரனும் நல்லா இருந்தாலே ஓரளவுக்கு வாழ்வாங்க வாழ்வார் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்தையும் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து தெரிய வருது. அடுத்து இந்த ஜாதகத்துக்கு படிக்க லக்னம் வந்து பாவர்கள், அதாவது லக்ன அசப்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 வீட்டுக்கார சனி வந்துட்டு உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு மறைவு ஸ்தானாதிபத்தியும் பெறுவதனால அவர் வந்து அசுப பலனை கொடுக்குறார். அவர் எந்த வழியில் வந்து அசுப பலனை கொடுக்குறார் அப்படின்னா, அவர் 7 வீட்டு அதிபதி ஆகிறார். இப்போ இந்த 7 வீட்டு பலன்கள் எல்லாம் கொஞ்சம் முடக்கமாகுது. இப்போ இந்த 7 வீட்டு பலன்களில் நண்பர்கள் ஸ்தானம் வருது, அடுத்து வந்து கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் வருது. அப்போ இதன் மூலமாக அப்பப்போ பிரச்சனைகள் வருது. அதனால் கூடிய வரைக்கும் சிநேகம் தவிர்க்கவும். அதே நேரம் வந்து மனைவி தவிர்க்க முடியாது. அதனால் மனைவி சொல்றதை விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை உண்டு. விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா மனைவி விட்டு விடணும். ரெண்டே விஷயம்தான் இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதத்தோடைய மற்ற கிரகங்களையும் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது ஜாதகப்படி 8 வீட்டுக்காரர் குரு, அவர் வந்து மறைவு ஸ்தானாதிபத்தியம் பெறுவதனால அவர் வந்து கெடுபலங்களை வந்து கொடுத்துட்டு வருவார். அவர் வந்து 5 வீட்டுக்கும் அதிபதி ஆகிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ பார்த்தாலும் ஜாதகர் ஏதாவது ஒன்று செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரு. நல்ல விஷயமா இருந்தால் கூட 10 ரூபா சேர்த்து செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாரு. அது மட்டும் இல்லாத தன்னுடைய தாத்தா பாட்டிகள் அல்லது தன்னுடைய குழந்தைகளுக்கும் அதிகமான செலவினங்களை ஏற்படுத்துவார். அதனால வந்து செலவினங்கள் அதிகமாக உண்டு. இந்த குரு வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல அதிகமாக செலவு பண்ணுவாங்க. உதாரணமாக அந்த குரு 4 இருக்கிறதுனால வீட்டுக்காக அதிகமாக செலவு பண்ணுவார். அதனால் வந்து அளவுக்கு அதிகமான செலவு பண்ணாமல் கரெக்டாக செலவு பண்ணாமல் நல்லது. அடுத்தது வந்து மறைவு ஸ்தானாதிபதி வந்து சந்திரன். சந்திரன் வந்து 12 வீட்டு அதிபதி. இந்த சந்திரன் வந்து 12 வீட்டு அதிபதி ஆகிறதுனால ஜாதகருடைய தாய் வழியால் நிறைய செலவுகள் வரும். தாய் வழி உறவு முறைகளாலையும் செலவினங்கள் வரும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாத தாய் வழி உறவுகளோட ஆதரவுகள் கிடையாது. ஏதாவது ஆதரவு கொடுப்பாங்களா தாய் மாமன்கள் அல்லது தாய் வழி உறவினர்கள் ஆதரவு கொடுப்பாங்களான்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். என்ன காரணம் அப்படின்னா, தாய் மாமன் அப்படிங்கிற ஸ்தானம் 5 இடம். இந்த 5 இடத்து அதிபதியும் 8 இடத்து அதிபதி ஆகிறாரு. அடுத்து சந்திரனும் 12 வீட்டு அதிபதி ஆகிறதுனால தாயோ தாய் வழி உறவு முறையில பெருசா வந்து ஆதாயங்கள் நன்மைகள் கிடையாது அப்படின்றான். இப்ப இந்த கிரகங்கள், இந்த 3 கிரகங்கள், அதாவது குரு சனி சந்திரன், இவங்க 3 பேரும் எங்கெங்க இருக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல பிரச்சனை கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜாதகப்படி மேற்கொண்ட கிரகங்களோட சேர்க்கையை வச்சு பரிகாரங்கள் செஞ்சா வாழ்க்கையில முன்னேறலாம். அடுத்து ஜாதகப்படி ராகு, ராகு பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு அவரோட பலன்கள் கொடுப்பாரு.
இருந்தாலும் அவரும் நல்ல இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, கெடு பலன் தரக்கூடிய இடத்துல இருந்தா கெடு பலன் கொடுப்பாரு. அவரு ராகு பகவானை பொறுத்தவரை இருக்கிறத பெருக்கி கொடுப்பார், அதிகமா கொடுப்பாரு அப்படிங்கறதுதான். ஆனா இதே ராகு வந்து பாத்தீங்கன்னாக்கா லக்ன சுபர்கள் அப்படின்னு சொல்லப்படுற சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் கூட சேர்ந்தாருன்னா கண்டிப்பா நல்ல பலனை வந்து கொடுக்கறாரு, வாழ்க்கைக்கு மேன்மை கொடுக்கறாரு. அதே சமயம் வந்து ராகு வந்து சனி சந்திரன் குருவோட சேர்ந்தா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டேங்கிறார், பிரச்சனை தான் கொடுக்கறாரு. அதனால ராகு யார் கூட சேர்ந்திருக்கிறாரு, எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சுதான் ராகுக்கு வந்து பலன்கள் சொல்ல முடியும். ஏன்னா ராகுக்கு ஆதிபத்தியம் கிடையாது, நம்ம சொல்லிட்டு வர்றது பூரா ஆதிபத்திய முறையில தான் சொல்லிட்டு வரோம். அடுத்தது கேதுவும் அப்படிதான். கேது வந்து பாத்தீங்கன்னாக்கா கெடுக்கிறாரு அல்லது பலன்களை குறைத்து கொடுப்பவர். இந்த கேது நல்ல இடத்துல இருந்தாலும் கெட்ட இடத்துல இருந்தாலும் பிரச்சனைகளை குறைத்து பலன் இல்லாம பண்றாரு அப்படிங்கறதான். இதே கேது வந்து சுபர்கள் கூட சேர்ந்திருக்கும் பொழுது, அதாவது லக்ன சுபர்கள் கூட சேர்ந்திருக்கும் போது சுப பலன்களை குறைக்கிறார். அதே நேரம் வந்து சனி சந்திரன் குரு ஆகிய லக்ன அசுபர்களுடன் சேர்ந்திருக்கும் போது கெடு பலன்களையும் குறைத்து விடுகிறார். அதனால வந்து கேது எங்க இருக்கிறாரோ அதை வச்சுதான், யார் கூட சேர்க்க பார்வைப்பட்டுக்கிறோம் அதை வச்சுதான் நம்ம வந்து பலன்களை வந்து சொல்ல முடியும் வச்சுங்களா. அப்ப முக்கியமா நம்ம வந்து பாத்துக்கிறது இந்த லக்ன சுபர்கள்ல சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ரெண்டு ரெண்டு கிரகமா சேர்ந்துட்டு இருக்கு, இல்ல நாலு கிரகமும் சேர்ந்திருக்கு, மூணு கிரகம் சேர்ந்திருக்குதுன்னு நல்ல பலன்கள் அதிகமா கொடுக்கும். ஆனா இவர்களுடன் அசுப கிரகங்கள் சேர்க்க இருக்கக்கூடாது. அதே மாதிரி நாலு கிரகமும் நாலா இடத்துல இருந்ததுனாலும் ஓரளவுக்கு பலன்கள் கொடுக்கும், அதாவது நாலு வீட்டுல நாலு கிரகமும் பரவலாக இருந்தால் நல்ல பலன்கள் கொடுக்கும். இதுக்கும் வந்து அசுப கிரகங்கள் சேர்க்க இல்லாம தான் நல்லது. அதே போல அசுப கிரகங்கள் வந்து நல்ல இடத்துல இல்லாம மறைஸ்தானங்கள் இருந்தா நல்லது. என்னன்னா மறைத்தான பலனையும் கெடுக்கிறதுனால அசுபகரங்கள் வந்து கூட்டு சேரக்கூடாது, கூட்டு சேராம தனித்தனியா நல்ல இடத்துல இருந்தால் கெடு பலன்கள் குறையும். இதுல வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, சுபகரங்கள் கூட்டு சேர்ந்து எங்க இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னும், அசுபகரங்கள் கூட்டு சேர்ந்தா நல்ல பலன்களை கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை மேற்கொண்டு இருக்கிற ஸ்தானத்தை வச்சு நாம கண்டுபிடிச்சிக்கணும். இப்படிதான் வந்து இந்த சிம்ம லக்ன பலன்கள் வந்து வருது. உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் இப்ப நான் போட்டு காமிப்பேன் பாருங்க. இப்ப போட போறது வந்து ஒரு பெண் ஜாதகம். இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்ல லக்னாதிபதி அப்படிங்கிறவரு பத்துல இருக்கிறாரு, சந்திரன் கூட இருக்கிறாரு, பத்தாம் வீட்டாதிபதி பன்னெண்டுல இருக்கிறார். இந்த ஜாதகர் வந்து பெண் ஜாதகம். இந்த ஜாதகம் லக்னாதிபதி வந்து பத்துல இருக்கிறாரு, பத்தாம் வீட்டுல பன்னெண்டாம் வீட்டுக்காரன் இருக்கிறாரு, பன்னெண்டாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டுக்கார சுக்கரன் பன்னெண்டுல இருக்கிறார். அதனால இந்த ஜாதகத்துக்கு தொழிற்சாணம் கெட்டு விடுகிறது. தொழிற்சாணம் கெட்டு விடுறதுனால ஜாதகர் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில கொடுக்கறது. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துல வந்து இந்த குருவும் சனியும் போய் ஒன்பதுல இருக்கிறாங்க. ஒன்பதாம் வீட்டுல வந்து ஆறாம் வீட்டுக்காரன் இருக்கிறதுனால ஜாதகருடைய தந்தைக்கு உடம்பு தொந்தரவுகள் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. பிறந்ததுலேருந்து அப்பாவுக்கு வந்து உடம்பு தொந்தரவுகள் செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க. இருந்தாலும் எட்டாம் வீட்டுக்காரன் குரு வந்து சனியோட சேர்ந்து ஒன்பதுல இருக்கிறதுனால அப்பாவுக்கு ஆயுள் உண்டு. அப்போ இப்போ வந்து குரு வந்து நல்லது பண்ணுறாரு, கெடுதல் பண்ணல. ஆனால் செலவினங்களே குரு தான் கொடுத்துட்டு வர. அடுத்து செவ்வாயோட பார்வையில் இருக்கிறதுனால வீடு வாசல் வாகனம் எல்லாமே உண்டு, ஆனால் அளவுக்கு அதிகமாக இல்லை. என்ன காரணம், அந்த சனி குரு வந்து செவ்வாயை பார்க்கறதுனால சுமாராக தான் இருக்குது. அப்பமுட்டில் இருக்கிற வரைக்கும் வீடு வசதியாக வண்டி வாகனமாக சிறப்பாக இல்லை. அந்த மாதிரி வந்து இந்த செவ்வாய் பார்வையினால அப்பாவுக்கு நல்லது பண்ணாலும் அப்பாவுக்கு வந்து வீடு வாசலாக வண்டி வாகனமாக
நன்றாக இல்லை அப்படிங்கறதான், சுமாரான பலன்களை தான் கொடுக்கறது. அதே நேரம் படிப்பு வந்து நானா வீட்டுக்கார மூணில இருக்கிறதுனால படிப்பு ஓரளவுக்கு படிச்சது. புதன் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுனால படிப்பு ஸ்தானம் நல்லா வந்தது. ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கு. இருந்தாலும் வேலைஸ்தானம் வலுவு இல்லாதனால வேலைக்கு போகல. அப்ப படிப்பு ஸ்தானம் இருந்தும் படித்தும் வேலைக்கு போக கூடாத முடியாத சூழ்நிலைய இந்த ரெண்டு பேரும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால வேலைக்கு போக முடியல. இருந்தாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் வந்து 11 ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த பொண்ணு அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் தன வசதிகள் உண்டு. திரும்ப கணவர் வீட்டுக்கு போன பின்னாலையும் தன வசதிகள் கணவர் வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்குது. அதனால இது வரைக்கும் பெண் ஜாதகமா இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தை காப்பாத்திட்டு வருது, இதுக்கு மேலையும் காப்பாத்தும் அப்படிங்கறதுதான். அதனால நாம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நல்ல ஸ்தானம் ஏதாவது நல்ல கிரகம் நல்லா இருக்கான்னு பாக்குறோம். இதுல ரெண்டாம் வீட்டு அதிபதி 11 இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் காப்பாற்றப்படுது. இதை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு வரலாம். கெடுபவன் தரக்கூடிய கிரகங்கள் பாத்தீங்கன்னாக்கா 9, 10 அதிகமா இருக்கிறதுனால அப்பாவையும் தொழிலையும் அதிகமா வந்து எடுத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறதுதான் இதனுடைய பலன் அப்படிங்கறதுதான். இதே ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாம் வீட்டு அதிபதி 11 இருக்கிறதுனால ஜாதகருடைய அண்ணன் அக்கா எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இந்த பொண்ணுமே நல்லா தான் இருக்கு. வேலைக்கு போகாத வரை, வேலைக்கு போனா இந்த பொண்ணுக்கும் உடம்பு தொந்தரவு கஷ்டங்கள் வரலாம். ஆனா வேலைக்கு போகல, ஹவுஸ் ஒய்ஃபா தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா 5வது வீட்டுக்காரன் வந்து 8வது வீட்டுக்காரன் ஆயிட்டு சனியோட சேர்ந்து 9 இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தை தடுக்குது. இப்ப குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஆண் வாரிசு இப்ப வரைக்கும் இல்லை, இதுக்கு மேல பறக்கலாம். ஆனா முதல்ல 2 பெண் குழந்தைகள் அப்படிங்கும் போது இவங்களோட 2 குணங்களோடையதான் வந்து பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு. புத்திர தோஷத்துல திரும்ப செவ்வாய் பார்வையில் இருக்கிறதுனால பரிகாரம் செய்தால், குலதெய்வத்துக்கும் முருகனுக்கும் பரிகாரம் செய்தால் வேணா ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால யோகாதிபதி மூலமையா கற்றுக்கிறதுனால எந்த ஒரு யோகத்துக்கும் தடை வந்துதான் யோகங்கள் கொடுக்கும். ஏன்னா யோகாதிபதிக்கு சனி குரு பார்வை இருக்கிறதுனால கெடுபலன்கள் கொடுத்து கொண்டு வருவாங்க. அப்ப இது வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கிறது இந்த புதன் தான் குடும்பத்தை காப்பாத்திட்டு வருதுங்க. இந்த மாதிரிதான் சிம்ம லக்ன பலன்களை வந்து நாம வந்து பார்க்கணும். எந்த கிரகம் நல்லா இருக்குதோ அதை வச்சு பொழச்சிக்க வேண்டியதுதான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.